எவ்வளோ ஹைட்டு பேசணும். இந்த மாதிரி அது மேலெல்லாம் இருக்குது இல்ல? ஆமாம், அது அப்படியே விட, மேலே பார்த்துனே வா. அப்பா எப்படி ஐஸா மாறி இருக்கு போகிறேன். பாங்கில் முன்னாடி நாள் நைட் இப்படி தான் இருந்தது, அவ்வளோ கூட்டம். ஏன் அப்படின்னா வந்து பார்லாச்சா வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மணாலியிலேருந்து லே போகிறவங்கலாம் அதிகமாக இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து நிறைய பேர் மணாலிலேயே வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க, ரோத்தங் பாஸில் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க, பார்லாச்சாவுக்கு முன்னாடி ஜிஸ்பாவில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் ஓப்பன் பண்ண உடனே இப்போது கிளம்பி வந்ததுனால நிறைய கூட்டம் பாங்கில். நல்ல வேலையாக நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இங்கே பாங்கில் ஒரு ஸ்டே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டதுனால எங்களுக்கு ஸ்டேக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அடிங்க, நிறைய பேர் வந்து ஸ்டேக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேர்லாம் வந்து ஸ்லீப்பிங் பேக் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வாசல்லையே வந்து படுத்துக்கிற சூழ்நிலைலாம் கூட நைட்டில் நாங்கள் பார்த்தோம். அண்ட் இங்கே இருக்கிற குளிருக்கு எப்படி தான் வாசலில் படுத்துக்கிறாங்கன்னு தெரியல, அவ்வளோ மோசமாக இருக்குது. கார் வச்சுருக்கிறவங்க கார்லேயே வந்து படுத்துக்கிறாங்க. நம்ம குரு வந்து இதெல்லாம் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஈஸியாக வந்து தங்கிட்டோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மணாலியிலேருந்து வரவங்க நிறைய பேருக்கு ஏஎம்எஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து தலை சுத்தல், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த இந்த நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்தோம். எங்கிட்ட நிறைய டேப்லெட்ஸ் இருந்தது, பட் நாங்கள் எதுவுமே எங்களுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நாங்கள் ஃபீல் பண்ணல. ஸோ அதனால் நாங்கள் யூஸ் பண்ணாததுனால எங்கிட்ட நிறைய டேப்லெட்ஸ் இருந்தது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டேப்லெட்ஸுமே காலி ஆகிடுச்சு. ஸோ நம்ம குரு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்தாப்புல அண்ட் அவங்களோட ஆக்சிஜன் லெவல் இதெல்லாம் செக் பண்ணி சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, தண்ணி நிறையா குடிக்கணும், அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி சில டேப்லெட்ஸ்லாம் கொடுத்ததுனால மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு கொஞ்சம் சால்வ் ஆச்சு இந்த பிரச்சனை. நமக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஏர் ஆட்டிடியூட்ஸ் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த டேப்லெட்டும் வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு எங்களோட பாடி கண்டிஷன் வந்து அக்கமடைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன் இந்த ரூட்டில் வரவங்களுக்குலாம் தலை சுத்தல், வாந்தி அதிகமாக இருக்குது அப்படி காரணம் என்னென்னா, மணாலியிலேருந்து லே போகிற ரூட் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஸோ சீக்கிரமாக வந்து நிறைய பாசஸை வந்து கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது ஸ்ரீநகர்லேருந்து லே வராங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 பாசஸ் தான். ஆனால் மணாலியிலேருந்து லே போகிறாங்க அப்படின்னா 5 பாசஸ் வந்து அவங்க கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸு. ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி அவங்க ஹையர் ஆல்டிடியூடுக்கு போயிட்டு லோயர் ஆல்டிடியூடுக்கு வர்றதுனால சீக்கிரமாக இந்த இடத்துல வந்து தலை சுத்தல், வாந்தி இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான காரணம் அதுதான். ஓகே, நாங்கள் பாங்கிலேருந்து காலையில் கிளம்பினோம். பாங்கிலேருந்து கொஞ்சம் போனதும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு படு மோசமாகிடும். அண்ட் இந்த இடத்துல வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரவங்களுக்கு ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரில. ரோடு போட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப மோசமாக இருந்தது ரோட் கண்டிஷன் எல்லாமே. இன்னைக்கு நாம பிளான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாங்கிலேருந்து கீழாங்கு போகிறது தான் நம்மளோட பிளான். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் இந்த ரூட்டில் நாம் பார்க்க போகிற பாசஸ்லாம் வந்து 3 பாசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து லட்சுங்களா பாஸு, இன்னொன்று வந்து நக்கீலா பாஸு, தேர்டு வந்து பார்லாச்சா பாஸ். ஸோ இந்த லட்சுங்களா அண்டு நக்கீலா பாசஸ் வந்து ரொம்ப ஈஸி கிராஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரோட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்னதாக பேட்ச் ஒர்க் தான் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய டிஃபிகல்ட்டி அங்கே கிடையவே கிடையாது. அண்ட் ஆல்டிடியூடும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000+ feet தான் வந்து அதோட ஆல்டிடியூடு. ஸோ கொஞ்சம் சின்ன பாஸ் தான். ஆனால் பார்லாச்சா தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதில் வந்து. ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதோட ஆல்டிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா 16,500 feet. அங்கே கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் அந்த இடத்துல வந்து ஸ்னோஃபாலும் அதிகமாக இருந்ததுனால அங்கே வந்து ஸ்னோவோட ஃபீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 feet மேலே ஸ்னோ இருந்ததால தான் வந்து அது ரூட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இவ்வளோ லேட் ஆச்சு. ஸோ இன்னும் வந்து அந்த ரூட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகலை, ஓப்பன் பண்ணி இன்னும் ஒரு நாள் தான் ஆகுது. ஸோ அதுதான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த லட்சுங்களா அண்ட் நக்கீலா பாசஸோட ரூட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். லட்சுங்களா பாஸ் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நல்லா தான் இருக்கும். ரோடு எந்த பிரச்சனையும் இருக்காது. பாங்கிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாஸ் ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்னதாக பேட்ச்சாக தான் ரோடு நல்லா இல்லாமல் இருந்தது தவிர மற்றபடி ரோடு எல்லாமே நல்லா தான் இருக்கும். அண்ட் வியூவும் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நக்கீலா பாஸும் அதே மாதிரி தான், ரோடு நல்லாயிருக்கும், அங்கங்கே சின்ன சின்னதாக பேட்ச் ஒர்க் தான் இருக்குமே தவிர மற்றபடி ரோடு சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கேயும் வந்து வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நக்கீலா பாஸ் தாண்டினதுக்கப்புறம் காட்டா லூப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க,
அது வந்து 21 ஏர் பின் பெண்டு இருக்காங்க. அந்த பெண்டு இறங்கி போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் வரும். இந்த காட்டா லூப்பை பத்தி சொல்லணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஸோ நிறைய நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டா லூப்ஸை பத்தி நிறைய புரளிகளோ, அது புரளியா இல்ல உண்மையானு தெரியாது, ஆனா நிறைய விஷயம் வந்து இதை இந்த காட்டா லூப்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஸ்டோரி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரூட்ல நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஏர்பின் பென்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே நீங்க விஷுவலா பாக்குற மாதிரி இருக்கும். பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும், ரொம்ப சீனிக்கா இருக்கும். இந்த சீனிக்கான வியூல திடீர்னு நடுவில் ஒரு இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மலை மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வந்து குவிச்சு வச்சிருக்கோம். இது என்னடா இது, இந்த இடத்துல ஏன் திடீர்னு இந்த இடத்துல வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இவ்வளவு குவிச்சு வச்சிருக்காங்க, ஏன் இப்படி பொல்யூட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தோணும். ஆக்சுவலா அதை பேஸ் பண்ணி தான் வந்து சோசியல் நெட்ஒர்க்ல நிறைய ஸ்டோரிஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு ஃபேமஸான ஸ்டோரியை வந்து நான் இப்ப சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா இது வந்து ரொம்ப அமானுஷம் நிறைஞ்ச பகுதி அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாரி வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. அது வந்து டோட்டலா அந்த கிளைமேட் வந்து முடிகிற சமயம் அந்த லாரி தான் கடைசியா வந்திருக்கு. அந்த லாரி வந்து இந்த பகுதியில வரும்பொழுது, மணாலில இருந்து வந்த லாரி இந்த பகுதியில வரும்பொழுது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆயிருக்கும் போது கிளீனருக்கும் உடம்பு சரியில்லை, அண்ட் லாரி ஃபுல்லா லோடா இருக்கிறதுனால கிளீனர் வந்து லாரியை பாதுகாக்கிறதுக்காக லாரிலேயே தங்கியிருக்காப்புல. டிரைவர் வந்து பக்கத்துல ஏதாவது வில்லேஜ் இருந்தா அங்க போய் நான் வந்து மெக்கானிக் யாருன்னா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் வந்து கிளைமேட் ரொம்ப சிவியரா ஆனதுனால அவரால் ரிட்டர்ன் வர முடியல. வர முடியாததுனால அந்த பக்கத்துல ஏதோ ஒரு வில்லேஜுக்கு போயிருக்காரு, அந்த வில்லேஜ்லயே தங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கிளைமேட் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்காரு. அந்த கிளீனர் வந்து செத்து போயிட்டு இருக்காப்புல. அவருக்கு சாப்பிட சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, எதுவுமே இல்லாம அவர் இறந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரை வந்து அங்கேயே புதைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ வந்து அந்த இடத்துல எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரோட்ல கையை போட்டு போற வண்டியில வந்து எனக்கு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அவங்க தண்ணி கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் கீழே விழுந்துறமா ஆள் இருக்க மாட்டாங்களாம். இப்படி ஒரு கதையை வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்னன்னா அங்க அவருக்கு ஒரு கோவில் மாதிரி சின்னதா ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த இறந்தவருக்கு அந்த இடத்துல வரவங்க எல்லாருமே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்க மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சீல்டு வாட்டர் பாட்டில தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே அப்படியே தண்ணியோடவே அந்த வாட்டர் பாட்டில போட்டு வச்சிருப்பாங்க. அங்க இது அவருக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க, அது ஒரு நம்பிக்கையா வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக இன்னும் நிறைய சில ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. பட் எதுவுமே வந்து உண்மையா பொய்யா அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம பேச தேவையில்ல. நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க இதை நீங்க பாக்கலாம். நீங்க அதை மிஸ் பண்ணாம பாத்துட்டு போங்க. கதையோ அது உண்மையோ பார்க்க நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா என்னன்னா பொல்யூட் பண்ணாதீங்க, நீங்க பொல்யூட் பண்ணாதீங்க. வாட்டர் பாட்டில்ஸ் ஆல்ரெடி அங்க மலை மாதிரி குவிச்சு தான் இருக்கு. ஸோ நீங்களும் எதுவும் பொல்யூட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பாக்கிறதுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். ரூட்ல தான் இந்த லாரிஸ் பயங்கரமா இருக்கும், நிறைய லாரிஸ் வந்துட்டே இருக்கும். நாங்க போனப்போ வந்து இது இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால வந்து நிறைய லாரிஸ் வந்து லேல இருந்து நிறைய லாரிஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் மணாலில இருந்து சில லாரிஸ் வந்துட்டு இருக்கு. லாரியால டிராபிக் ரொம்ப மோசமா இருந்தது. பட் அவங்களை கிராஸ் பண்ணி போறதும் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கலாம். எப்படியோ ஒரு வழியா அதை தாண்டியாச்சு. இது போக இன்னும் இந்த இடத்துல வந்து நிறைய கதைகள்லாம் இருக்கு. நிறைய ஆக்சிடென்ட் ஆனது. அண்ட் இந்த இடத்துல வந்து சில வண்டிலாம் வந்து கீழே விழுந்திருக்கும், நீங்க பாக்கலாம். போற வழியில இதெல்லாம் நீங்க பாக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க அதிகம். இதெல்லாம் என்னன்னா நாம வந்து கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டணும். இதெல்லாம் பார்த்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இதுக்கப்புறம் வர்றது வந்து சர்ச்சு. சர்ச்சுலதான் வந்து உங்களுக்கு பொதுவா எல்லாருமே வந்து ஸ்டே அதிகமா இருக்கும். அங்கதான் பொதுவா எல்லாருமே தங்குவாங்க. மணாலில இருந்து வரவங்களும் சரி, லேல இருந்து மணாலி போறவங்களும் சரி, மோஸ்டா சர்ச்சுல தான் தங்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேவும் அதிகமா இருக்கும். அண்ட் ஸ்டேவும் கொஞ்சம் விலையும் கொஞ்சம் கூடவா இருக்கும். இப்போ நீங்க பாங்ல நாங்க தங்கினது வந்து பாங்ல ஸ்டேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு நாலஞ்சு கடை தான் இருக்கும். அந்த கடையில அங்க உள்ள வச்சிருக்க டென்ட் பெட்டு தான் வந்து நம்மளுக்கு ஸ்டேன்னு வச்சுக்கோங்களா. சர்ச்சுல வந்து நிறைய டென்ட்ஸ் இருக்கும், கேம்ப் சைட்லாம் நிறைய இருக்கும். ஸோ அங்க வந்து ஸ்டேஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அண்ட் இந்த இடம் தான் வந்து பொதுவா லாரி பீப்புள்ல இருந்து பைக்கர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து தங்குற இடம் இங்கே தான். ஒரு நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நிறைய வண்டிங்க இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. பார்க்கவே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும், பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடமே. ஸோ நாங்கள் அப்படி இப்படி ஒரு வழியாக வந்து சர்ச்சு ரீச் ஆயாச்சு. சர்ச்சில் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு இங்கேருந்து பார்லாச்சாக்கு கிளம்பணும். சர்ச்சில் இருந்து நீங்கள் கொஞ்சம் போனதும் அதே மாதிரி தான் பார்லாச்சா போகிற ரூட் வந்துடும். அண்டு ரோடு வந்து சரி மோசமாக இருந்தது. நம்ம வந்து வண்டி ஓட்டுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரோடும் இன்னும் ஒரு ஸ்டெபிலைஸாக ஆகலை. எப்பவுமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமாக விடுவாங்க. ஏன்னா அது போனால் தான் வந்து அந்த ரோடு வந்து அழுந்தி கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமாக விடுவாங்க. அது
அதுவும் ஹெவி வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ரோடு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகலை, ரோடும் நல்லா இல்லை சுத்தமாக. நாங்கள் பார்லாச்சா ஓப்பன் பண்ண உடனே வந்ததுனால ஃபுல்லாக வந்து ஸ்னோ தான், பார்லாச்சா முழுக்க ஸ்னோ தான் இருந்தது. அண்ட் அங்கே இருக்கிற அந்த லேக்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரோசன் ஆகி போய் தான் இருந்தது. அந்த அளவுக்கு முழுக்க ஸ்னோ தான் இருந்தது. அண்ட் ஸ்னோ வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 அடி உயரத்துக்கு இருக்கும். நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போதே அப்படியே நம்ம நம்ம தலைமலை சரிஞ்சு விழுற மாதிரியே இருக்கும். ஒரு எப்படா விழுந்துருமோ என்னமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே தான் வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப அருமையான ரூட்டு, ரூட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. ரூட் நல்லா இருந்ததுன்னா ரோடு நல்லா இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. நீங்கள் வந்து சர்ச்சூலேருந்து பார்லாச்சா ஏறும்பொழுது ரூட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து ரோடு சுத்தமாக மோசமாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு. பார்லாச்சா தாண்டி அந்த பார்லாச்சா பாஸ்லேருந்து கொஞ்சம் போனதுக்கப்புறம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாகிடும், ரோடு நல்லாயிருக்கும். நீங்கள் சல்லுன்னு போயிடலாம். வீடியோலேயே பார்க்கலாம் ரூட் எப்படி இருக்குது அப்படின்றத, ஸ்னோஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்னோ வால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்லாச்சா தாண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்ஜிங் பார்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டான ஒரு ரூட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், அண்ட் வாட்டர் கிராசிங்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் நாம் போன இந்த டைமில் வந்து ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகியிருந்ததுனால நாங்கள் வந்து எந்த விதமான வாட்டர் கிராசிங்கோ இல்லை ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸையோ வந்து நாங்கள் பார்க்கல. ஃப்ரீயாக தான் இருந்தது ரூட்டு. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து பெருசாக அங்கே ரொம்ப கஷ்டமான வாட்டர் கிராசிங்லாம் அங்கே இருக்க போகிறதில்ல. இனிமேல் போகிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக போகலாம். பொதுவாக சொல்லணும்னா லடாக்கோட அட்வென்ச்சரஸ் வந்து ரொம்ப இருக்க இருக்க குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இதுக்கு முந்தி இருந்த லடாக் வந்து இனிமே இருக்கு. ஜிங்ஜிங் பார் முடிஞ்சதும் ஒரு 2 டீ கடை வரும். அங்கே வந்து உங்களுக்கு சாப்பிட எதனா கிடைக்கும், டீ சாப்பிட்லாம், அண்ட் தங்கிறது கூட அங்கே தங்கிக்கலாம். ஸோ ஒரு 2 கடை தான் இருக்கும், டென்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம். அது தாண்டிங்கன்னா வந்து தார்ச்சா வரும். தார்ச்சாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்மி போஸ்ட் ஒன்று இருக்கும், அங்கே மெடிக்கல் கேம்ப்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது ஹெல்ப்பு அப்படின்னா வந்து நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம், அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தார்ச்சா. தார்ச்சா ரீச் பண்ணதும் ஃபோனில் வந்து சிக்னல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனரிலாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அங்கே 1-2 அப்படியே மரங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ ஃபோன் சிக்னல் வந்து சிக்னல் வந்திருக்கும், ஆனால் கால்ஸ் எதுவும் வராது, அண்ட் போன் எதுவும் நாம பண்ண முடியாது. தார்ச்சாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஸ்பா வரும். ஜிஸ்பாவில் வந்து சேம் அதே தான், போன் சிக்னல் ஃபுல்லா இருக்கும், ஆனா எங்களுக்கு எதுவும் கால்ஸ் எதுவும் போல, எதுவும் கால்ஸும் எதுவும் வரல, ஒன்லி மெசேஜஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. மெசேஜ் மட்டும் பண்ண முடிஞ்சது. தார்ச்சால இருந்து நீங்க ஜிஸ்பா போற ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா சில வாட்டர் கிராசிங்ஸ் எல்லாம் வரும். அண்ட் சேம் மிந்தி சொன்ன மாதிரி தான் நிறைய ஃப்ரோசனா இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு நாங்க வாட்டர் கிராசிங் வந்து ஃபேஸ் பண்ணல. ஒரு முக்கியமான ஒரு வாட்டர் கிராசிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மற்ற நேரத்தில் வந்து ரொம்ப தண்ணி போகும். ஸோ இப்போ அந்த அளவுக்கு தண்ணி போகல, ஆனால் அதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டில் கீழாங்க வரைக்கும் ரூட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. தார் ரோடு மண் ரோடுன்னு கலந்து கலந்து தான் இருக்கும். பட் ஓவராலாக வந்து ரூட்டில் வந்து ஓரளவுக்கு நம்ம வண்டி ஓட்ட முடியும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போக முடியும், அந்தளவுக்கு தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஹில் தான், இறங்குற மாதிரியே தான் இருக்கும். ஸோ நமக்கும் டிரைவிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் கீழாங் வந்து ரீச் பண்ணியாச்சு. அண்ட் கீழாங்கில் ஸ்டேக்காக கொஞ்சம் தேடணும், ஏன்னா எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. யூஸ்வலாகவே இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஸ் எல்லாமே வந்து ரேட் கொஞ்சம் கூட தான் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வர எல்லாமே பக்கா டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அதிகமான மக்கள் வந்து வரக்கூடிய இடம் தான். ஸோ கீழாங்க, அதுக்கப்புறம் மணாலி, அதுக்கப்புறம் குழு, இதெல்லாமே வந்து அதிகமான மக்கள் வரக்கூடிய இடம் தான். ஸோ அதனால் வந்து இங்கே ஸ்டே அண்ட் அக்காமடேஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் தேடினா கொஞ்சம் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாம தான் கொஞ்சம் மெனக்கெடணும். ஸோ இன்றைக்கி ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அத்தனை இன்ஃபர்மேஷனையும் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இன்னும் எதனா இன்ஃபர்மேஷன் இருந்தது, ஸோ உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, அதை நான் பின் பண்ணி விட்டுறேன். ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது எல்லாமே ஒரு எஜுகேட்டிங் வீடியோ தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் இன்னும் கூட எதனா இன்ஃபர்மேஷன் யாருக்காவது எனக்கு தெரியாத விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து கீழாங்கிலேருந்து மணாலி போகலான்ற பிளான் வந்து வச்சுருக்கோம். அண்ட் அந்த வீடியோவில் வந்து அந்த ரூட்டில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், அந்த ரூட்டில் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ எப்படி நம்ம வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.